வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் கேட்க பேசுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களின் இன்றியமையாத வளர்ச்சிக்கு தேவையானவற்றை தான் பார்க்க போகிறோம். WHO கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ல்டில் காமனாக 60% குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, இது மேலும் மேலும் குறையக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கூடவே அந்த பெல் பட்டனை சிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்காக எப்பவும் காத்துட்ருக்கேன். குழந்தைகளின் இன்றியமையான வளர்ச்சிக்கு தேவையான பொருளாக நம்ம பார்க்க போகிறது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துமாவு. சத்துமாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. பட் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் அதன் குழந்தைகளுடைய ஜீரண சக்திக்கு தேவையான அளவும் பொருளும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவு. அளவு சரி யுத்தத்தில் சரியாக இருக்கும்போது தான் அதோட அதுக்கான தனி டேஸ்ட் வரும். அதிலே முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நீங்கள் என்ன தான் சத்துமாவு கொடுத்தா கூட அதை சாப்பிடவே மாட்டாங்க. பட் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் சரியாக இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முதல்ல என்னென்ன பொருள் எவ்வளவு அளவுன்றதை பார்க்கலாம். பிறகு மிக்சிங், அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த பொருள் எல்லாம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் காய போடுங்க, காயம் போட்டுட்டு வீட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் வறுத்து நல்லா முருகலாங்கிற பிறகு மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மாவு ஆக்கி ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாலுக்கு. இதை பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண பிறகு கொஞ்சமாக சூடு பண்ணால் போதும், அடி பிடிச்சிடும், கொஞ்சம் கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆறின பிறகு 2 இல்லைனா 3 ஸ்பூன் தேன் ஊற்றுங்க. தேன் ஊற்றி நல்லா கலரிட்டு குழந்தைங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும். இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதுக்கு டைம் பீரியட் இவ்வளோ நாள் தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ வருஷம் வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எப்போவும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக குழந்தைங்க இருப்பாங்க, எந்த நோய் நொடி வராமல். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்லாம் சாப்பிட வேணாம், அதை விட இது பல மடங்கு பெஸ்ட்டான விஷயம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாவை 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். 15 வயசுக்கு மேலே உங்களுக்கு டிஃபர் பண்ணுறேன். அது எல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் ஃபீட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும், கழிப்பேர் இறையான் கண் நோய் என்ற வள்ளுவன் சொன்னார் போல் நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைப்போம், நோயற்ற மரமாக வளரும் என்ற நம்பிக்கையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.